ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அஞ்சு வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம மழை காலத்தில் சொல்லக்கூடிய ஒரு அஞ்சு வேர்டு, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் மற்ற இடத்துல யூஸ் பண்ணலாம், பட் மோஸ்ட்லி இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணுவோம். என்னென்னு நம்ம வேகமாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பரி. ஸ்லிப்பரி இதை வந்து வழுக்கலாக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நீங்கள் போயிட்டுருக்கீங்க, மழை பெஞ்சிருக்கு, திடீர்னு ஒரு இடத்துல நம்ம வழுக்கிட்டு கீழே விடுற மாதிரி போகும். ஸோ அந்த இடத்த நீங்கள் வந்து இங்கிலீஷில் ஸ்லிப்பரின்னு சொல்லலாம். அதை எப்படி சென்டென்ஸை யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, த ரோட் வாஸ் வெட் அண்ட் ஸ்லிப்பரி. த ரோட் வாஸ் வெட் அண்ட் ஸ்லிப்பரி அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரோடு வந்து ரொம்ப ஈரமாகவும் வழுக்கலாகவும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு அர்த்தம். இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வேர்ட் கன்ஜஸ்டட், நெரிசலான அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றுமே இல்லை, இப்போ நம்ம பஸ்லலாம் போயிட்டுருக்கோம், வேற எங்கேயாவது ஒரு கூட்டமான இடத்துக்குலாம் போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம இடிச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு நிற்போம்ல, அதை தான் கன்ஜஸ்டட்னு சொல்லுவோம். கன்ஜஸ்டட் வித் வெஹிக்கல்ஸ், த சிட்டி ஸ்ட்ரீட்ஸ் வேர் கன்ஜஸ்டட் வித் வெஹிக்கல்ஸ் அப்படின்னா என்ன? இந்த நகரத்தோட சாலைகள் எல்லாமே ரொம்ப நெரிசலாக காணப்படுது. எதனால அப்படின்னா வெஹிக்கல்ஸ், வண்டிகளால் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லஷி. ஸ்லஷி அப்படின்னா சேரும் சகதியும்னு நம்ம சொல்லுவோம். இது ஃபுல்லாக நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸ்கூல் பசங்களாக இருந்தால் மழை காலத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணணும். அப்போ இதை எப்படி சென்டென்ஸை சொல்லலாம்? த ரோட் டுவர்ட்ஸ் டேஞ்சூர் இஸ் ஸ்லஷி. அதாவது சேரும் சகதியுமாக காலை வச்சாவே உள்ளே போகிற மாதிரி இருக்கிறது தான் நம்ம ஸ்லஷின்னு சொல்லுவோம். அப்போது த ரோட் டுவர்ட்ஸ் டேஞ்சூர் இஸ் ஸ்லஷி அப்படின்னா தஞ்சாவூர் போகிற சாலை வந்து ரொம்ப சேரும் சகதியமாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நேரோ. நேரோ அப்படின்னா குறுகலான அப்படின்னு சொல்லுவோம். இதை நேரோ மைண்டட் பீப்புள்னு சொல்லுவாங்க, ரொம்ப குறுகிய மனமுடைந்தவங்கள சொல்லுவாங்க அப்படி. ஓகே, இது சென்டென்ஸில் எப்படி சொல்லலாம்? த ரோட் ஃபினிஷ்ட் இன் அ நேரோ பாத். த ரோட் ஃபினிஷ்ட் இன் அ நேரோ பாத். இந்த வீதியில் போகாதீங்க, இந்த வீதி வந்து குறுகலாக முடிஞ்சிடும், இதில் வந்து நீங்கள் எங்கிட்டுமே போக முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த சென்டென்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரோடு ரொம்ப குறுகலால் முடியப்படும், ஸோ அதுக்கு மேலே போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. வாட்டர் லாக்ட். வாட்டர் லாக்ட். வாட்டர் லாக்ட் அப்படின்னா என்னென்னா தண்ணீர் தேங்கிய. ஸோ நம்ம இதை வந்து எப்படி சொல்லலாம்னா, ஐபிஎல் மேட்ச்லாம் வந்து நின்றுடுச்சு, ஏன்னா மழை பெஞ்சனால கிரவுண்டில் தண்ணி தேங்கி நிற்குதுன்னு சொல்லணும் இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அப்போது தே குடன்ட் பிளே பிகாஸ் த பிச் வாஸ் வாட்டர் லாக்ட். தே குடன்ட் பிளே பிகாஸ் த பிச் வாஸ் வாட்டர் லாக்ட். அவங்களால இன்னைக்கு விளையாட முடியலை, இன்னைக்குன்னு இல்லை, அவங்களால இன்னைக்கு விளையாட முடியல, ஏன்னா அந்த பிச் வந்து வாட்டர் லாக், அதாவது அந்த கிரவுண்டு வந்து தண்ணீர் தேங்கி இருக்கனால அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் டெய்லியும் ஃபைவ் வேர்ட்ஸை கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை டெய்லியும் உங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவரை நீங்கள் மாறுவீங்க. பாய்.